காபி டொனேட் பிளட் சேவ் லைஃப் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எல்லா புகழும் இறைவனுக்கே சேனலில் எங்கள் கார்டனை உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பரங்கிக்காய் செடி நாங்கள் வச்சுருக்கோம். இது வந்து பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து புதினா இங்கே இருக்குது, இங்கெல்லாம் அங்கங்கே வச்சுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம். இது வந்து திருநூற்று பச்சிலை, இதோடைய விதைய வந்து இதோட விதை தான் சப்ஜா விதைன்னு சொல்லுவாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மாங்காய் வச்சுருக்கோம். மாங்காய் கொட்டையை சாப்பிட்டுட்டு கொட்டையை கீழே போட்டிருந்தோம், அது வந்து ரெண்டு மாங்காய் கண்ணு வளர்ந்துருக்கு. இங்கே பாருங்கள், இது டிராகன் செடி பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். பெருசாக ஒன்றே ஒன்று எல்லாம் இருக்குது, நாங்கள் நிறைய வச்சுருந்தோம், எல்லாம் சாஞ்சிருச்சு. இது பாகக்காய் கொடி, இது ரோஜா கண்ணு பாருங்கள், அது ஒரு பெரிய ரோஜா கண்ணு இருக்குது பாருங்கள், அங்கங்கே வச்சுருக்கோம் ரோஜா கண்ணெல்லாம். இது வந்து இஞ்சி செடி பாருங்கள், இங்கேயும் கொஞ்சம் டிராகன் செடியெலாம் இருக்குது பாருங்கள், இதுவும் இஞ்சி செடி தான் பாருங்கள். இஞ்சி தெரியுது பாருங்கள், கீழே கொஞ்சம் கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், இங்கேயும் இன்னொரு இஞ்சி செடி இருக்குது பாருங்கள், தெரியுது உங்களுக்கு இஞ்சி. இது வந்து இன்சுலின் செடி பாருங்க, இது வந்து காலிஃப்ளவர் செடி சூப்பரா இருக்கு பாருங்க. கலர் அதோட இலை கலர் டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க, எல்லா இலையோட கலரை விட. அங்கேயும் ஒன்று வச்சிருக்கோம் பாருங்க, நான் உங்களுக்கு அங்கே இன்னொரு இடத்துலையும் வச்சுருக்கோம், அதையும் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள். இது வந்து சீனி மிளகாய் செடி, மிளகாய் மேலே பார்த்த மாதிரியே இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக உங்களுக்கு தெரியுதா, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து ரெட் கலர்லேயும் மாறும். இங்கே பாருங்கள், இது வந்து வல்லார செடி, நான் உங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள், இது வந்து கனகாம்பரம் செடி பாருங்கள், இது வந்து பெங்களூர் கனகாம்பரம்னு சொல்லுவாங்க, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இந்த கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்னும் உங்களுக்கு காமிக்கிறேன், நான் நிறைய கனகாம்பரம் செடி இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட பூவை பாருங்கள், அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த கலர் உங்களுக்கு எங்கேயுமே கிடச்சிடாது, அவ்வளோ அழகான கலர் இது பாருங்கள். இது வந்து மிளகு செடி, மிளகு கொடி சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே ஃபஸ்ட்டு படரை விட்டுருந்தோம் நாங்கள், கீழே படரை விட்டு இப்படி ஒரு வேப்ப மரத்து மேலே ஏற்றி விட்டுட்டோம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு மிளகு செடியில் மிளகு வந்துச்சுன்னா அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மேலே கொஞ்சம் வெத்தலை செடியும் ஏற்றி விட்டுருக்கோம் பாருங்க. பப்பாளி கண்ணு, பப்பாளி மரம் இருக்கு பாருங்க, இதில் ஒன்றும் பப்பாளி பழம் வரல, காய்ச்சதுன்னா நான் உங்களுக்கு அதுவும் ஒரு வீடியோவை போடுறேன், சூப்பராக இருக்கு. பூ இருக்கு பாருங்க, அதில் உங்களுக்கு தெரியுதா, ஆ அங்கே ஒரு பூ தெரியுது பார்த்தீங்களா, அது காயா காய்ச்சி உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், க்ரோட்டன்ஸ்க்காக வச்சுருக்கோம் இது. இந்த பூ பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குன்னு, இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த க்ரோட்டன்ஸ். இந்த பூ நல்லா பிங்கிஷாக இருக்குது, ஹாட் பிங்க் கலரில் இருக்குது பாருங்கள்.
இதில் டேபிள் ரோஸ் செடியும் இருக்குது. உங்களுக்கு பூ பூத்தா உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் டேபிள் ரோஸ் செடி பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து மரவள்ளிக்கிழங்கு செடி. எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு பாத்தி மாதிரி பெருசாக கட்டி வச்சு அதில் வச்சுருக்கோம். இதில் மரவள்ளிக்கிழங்கு வந்துச்சுனாலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. அது வந்து புதினா செடி நட்டு வச்சுருக்கோம் பாருங்க, நிறையா நட்டு வச்சுருக்கோம். அந்த பாத்திலாம் இடம் இருந்துச்சு, நிறைய நட்டு வச்சுருக்கோம். இதில் புதினா எல்லாம் உங்களுக்கு துளுத்துக்கிட்டு இருக்கு. இப்போ துளுத்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கே பாருங்க. உங்களுக்கு தெரியுதா குட்டியாக இருக்கு பாருங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு பாத்திக்கு அப்படியே சைடில் சைடில் வச்சுருக்கோம் பாருங்கள். இது கத்திரிக்காய் செடி. இப்போ பாருங்கள் முக்கு வச்சுருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து காலிஃப்ளவர் செடி. நாங்கள் நிறைய பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள். அங்கே உங்களுக்கு ரெண்டு காமிச்சிருப்பேன், இங்கே நாங்கள் நிறையா வச்சுருக்கோம். இது தவசி முருங்கைக்கீரை செடி வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த காலிஃப்ளவர் செடி கலரை பார்த்தீங்கனாலே நீ கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் காலிஃப்ளவர் செடின்ட்டு. அவ்வளோ தனித்துவமாக தெரியும் இது, அதோட காலிஃப்ளவர் செடின்ட்டு. இது வந்து முளக்கத்தாங்கீரை, நாங்கள் விதை போட்டு முளைக்க வச்சுருக்கோம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், விதை போட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து கொடி பசலை, நாங்கள் இப்போ தான் என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கோம். இதுவும் தான் இங்கே குட்டியாக ஒன்று இருக்குது பாருங்கள். இது மணத்தக்காளி கீரை. இல்லை மணத்தக்காளி உங்களுக்கு தெரியுது பாருங்கள், மணத்தக்காளி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்ததுக்கப்புறம் நாங்கள் நிறைய வச்சுருந்தோம், அது வெட்டியாச்சு. கீரையை சமைக்கிறதுக்காக வெட்டிட்டோம். இது வந்து குண்டு மிளகாய் செடி, வத்தல் மிளகாய். இங்கே பாருங்கள் ஒன்று காய் இருக்குது பாருங்கள். இது தவசி முருங்கை செடி. இது வந்து அன்னாச்சி பழம். அன்னாச்சி பழம் உங்களுக்கு வந்துச்சுன்னா நான் காமிக்கிறேன். இது வந்து மிளகாய் செடி பாருங்க, சூப்பராக இருக்கு. குட்டியாக பிஞ்சு இருக்கு பாருங்க, அழகாக இருக்கு. இங்கே பாருங்க, இங்கே ஒரு மிளகாய் செடி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. மிளகாய் எவ்வளோ பெருசாக இருக்கு. நம்ம வீட்டு தோட்டத்தில் காய்ச்ச காய்கறிலாம் நம்மளுக்கு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கடையில் வாங்குறத விட. இதுவும் மிளகாய் செடி தான். இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு குட்டி பிஞ்சு இருக்குது பாருங்கள். பாருங்கள் இது வந்து பூனை மீசை. பூ எப்படி இருக்குது பாருங்கள், இது வந்து பார்க்க பூனை மீசை மாதிரியே இருக்கும், அதுக்காக தான் அதுக்கு பேர். இந்த கீரையை சாப்பிட்டா நல்லது பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இது வந்து நிறைய வச்சுருக்கோம் நாங்கள், உங்களுக்கு இங்கேயும் ஒரு இடத்துல இருக்கு, அதுவும் காமிக்கிறேன் வாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு பூனை மீசை செடி தான். இது வந்து பூ இல்லை, அதனால உங்களுக்கு கடையில தெரில. இது வந்து கனகாம்பரம் செடி. இன்னும் கனகாம்பரம் செடி இருக்கு, அதையும் சொல்லு. இப்போ வந்து கனகாம்பரம் செடி இருக்கு பாருங்க பக்கத்தில். இங்கே பாருங்கள், ரோஸு வந்து பதியம் போட்டு வச்சுருக்கோம், ரெண்டு கிளை இருக்குது பாருங்கள். இது வந்து கீழாநல்லி, ஒரு நாலு கன்று வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள் பசலை செடி, இதில் வந்து பூ தெரியுது பாருங்கள் அழகாக பிங்க் கலரில். இதோடைய விதை விழுந்தாலும் முளைக்கணும் உங்களுக்கு. வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு செடி வச்சிங்கனாலே இந்த விதை விழுந்து விழுந்து உங்களுக்கு நிறையா செடி வரும்.
நம்ம கீரை வாங்கவே தேவையில்ல, ஒரு செடியை நட்டு வச்சாலே போதும், அது விதை விழுந்து விழுந்து நிறைய செடி வந்துடும். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் செடி பாருங்க, மஞ்சள் செடி எவ்வளோ வச்சுருக்கோன்னு. மஞ்சளை நட்டு வச்சோம், முளைச்சிருச்சு, ஒரு பாத்தி மாதிரி கட்டி வச்சுருக்கோம். இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து தேன் கதலி. இதில் வந்து கீழே பாருங்க, ஒரு மரத்தை வெட்டிட்டோம் நாங்கள், வெட்டி அதில் இருக்க தண்ணி எடுத்தோம், தாறு விட்டுருச்சு அதனால வெட்டிட்டோம். பக்கத்துலேயே ஒரு பக்கக்கண்ணு விட்டுருக்கு பாருங்க, நல்லா பெரிய பெரிய காயம் வந்துச்சு. கீழே பாருங்க, இன்னும் ஒரு பக்கக்கண்ணு இருக்கு குட்டியா. இப்போ இதுக்கு பக்கத்தில் இருக்க இது வந்து பூவன் பாருங்க, இது இதுதான் நாங்கள் வச்சது, இது பெருசாக இருக்குது பாருங்க, இதுதான் நாங்கள் வச்சது. அதுக்கு பக்கத்துலேயே அது ஒரு பக்கக்கண் விட்டு அதுவும் பெருசாகிடுச்சு, அதுவும் ஒரு பூவன் தான். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்னதாக பக்கக்கண் விட்டுருக்கு பாருங்க, இதுவும் பூவன் தான். பெருசாக இருக்க தான் நாங்கள் நட்டு வச்சது. மேலே பாருங்கள், காய் இருக்குது பாருங்கள், செம்ம டேஸ்டாக இருக்கும் பூவன் பழங்காய். தார் இருக்குது பாருங்கள், இந்த பக்கம் கீழே வந்து மூணு பக்கக்கண்ணு விட்டுருக்கு, குட்டியாக ரெண்டு இருக்குது, பெருசாகவும் ரெண்டு இருக்குது. பாருங்கள் துளசி செடி, பாருங்கள் சுண்டக்காய் செடி. நாங்கள் நிறைய சுண்டக்காய் பறித்து சாப்பிட்ருக்கோம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வத்தலும் போட்டு வச்சுருக்கோம், இதில் நிறையா இருந்துச்சு நாங்கள் வெட்டிட்டோம். இப்போ துளுக்குது பாருங்க, இங்கே பாருங்கள் கனகாம்பரம் செடி. இது மஞ்சள் கனகாம்பரம், புது வகையானது. இது பாதி செடி இருக்குது. அப்புறமா இங்கே வந்து பெங்களூர் கனகாம்பரம் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடலாங்க, அதுவே இங்கே நிறையா இருக்குது. கனகாம்பர பூவெல்லாம் பறித்து நான் கட்டுவேன். பாருங்க பூ எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சுண்டக்காய் கண்ணு இங்கேயும் ஒன்று இருக்குது பாருங்கள். நாங்கள் சுண்டக்காயில் கடையில் வாங்குறதே கிடையாது, தோட்டத்தில் தான் பறிப்போம், அவ்வளோ சுண்டக்காய் வரும் எங்களுக்கு டேஸ்ட். இது பாரிஜாதம் பூ வரும், நிறைய படர்ந்துருந்துச்சு, ரொம்ப இணைஞ்செல்லாம் இருந்துச்சுன்னு வெட்டிட்டோம். இப்போவும் துளுத்துக்கிட்டு தான் இருக்குது பாருங்கள், அங்கே குட்டி குட்டியாலாம் துளுக்குது பாருங்கள். அடுத்தது இது மல்லிகை செடி பாருங்க, இது டேபிள் ரோஸ் செடி, பூ பூத்துச்சுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் மெயினான விஷயமே எங்களுக்கு எலுமிச்சை. வாங்க உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் எலுமிச்சங்காயெல்லாம். எங்களுக்கு நல்லா பெருசு பெருசாக இருக்கும், இதுக்கு முன்னாடி நிறைய அடி வந்துருந்துச்சு, நாங்கள் வெட்டிட்டோம். பாருங்க இவ்வளோ பெரிய காயாக இருக்குன்னு, இது இன்னமும் பெருசாகும். பாருங்க வெத்தலை செடி, வெத்தலை கொடி இவ்வளோ பெரிய பெரிய வெத்தலையாக இருக்கு பாருங்க. நாங்கள் வெத்தலைலாம் கடையில் வாங்கவே மாட்டோம், வெத்தலை இதை பறித்து பாக்கு மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டுப்போம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய இடத்துல படர்ந்துருக்கு.
மரத்துல எலுமிச்சை மரத்தோட ஒரு சிறப்பு என்னன்னா வருஷம் முழுக்க காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போவாங்க. இதுக்குள்ளார இருக்கிறது வந்து பவளமல்லி செடி. எங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் நாங்கள் வச்சுருக்கோம். புடவை இந்த மாதிரி சுற்றி கட்டி வச்சு நாங்கள் வச்சுருக்கோம். உங்களுடைய தென்னை மரம், எங்ககிட்ட ரெண்டு தென்னை மரம் இருக்கு. நாங்கள் மரத்துலேருந்து தேங்காயெலாம் பறித்தோம்னா உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இது பெரிய தென்னை மரம். அது நாங்கள் இதுக்கு முன்னாடி காமிச்சது சின்னதாக இருக்கும், இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.